عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த அல்ஹிதாயா கிரைடான் ஜமாத்தார்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர் மீதும் பொழிந்தருள்வானாக. அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லும் போது நாம் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய முதல் மூன்று சுற்றுகளில் சற்று வேகமாக நெஞ்சை நிமிர்த்திய வண்ணம் தோள்புஜத்தை குலுக்கி ஓட வேண்டும் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒரு நடைமுறைதான். அதற்கு ரமல் என்று பெயர். ரமல் என்று சொன்னால் குதித்தோடுவது. அடுத்து இல்திபார். இல்திபார் என்று சொன்னால் வலது தோள்புஜத்தை திறந்து வைத்த நிலையில் அந்த தவாஃபை நிறைவேற்றுவது. இது எப்படி நடைமுறைக்கு வந்தது? இதை ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற தொடக்க காலகட்டத்தில் மதீனாவினுடைய கிளைமேட் சீதோஷ்ண நிலை, புதிதாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற சஹாபாக்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. சுகக்குறைவினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போய்விட்டார்கள். இதனால் அவருடைய உடல் பலவீனமுற்றிருந்தது. அதன் பிறகு நான்கரை ஆண்டுகள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வருகின்றார்கள். ஹுதைபியா என்கிற இடத்தில் தங்கியிருந்தார்கள். மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த ஆண்டு நீங்கள் உம்ராவுக்கு வரக்கூடாது, அடுத்த ஆண்டு தான் வர வேண்டும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆண்டு வந்தார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்திலே 5 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் சேர்ந்த சஹாபாக்கள் 5 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் தங்களுடைய சொந்த ஊருக்கு வருகின்றார்கள். அப்போது மக்காவில் இருக்கக்கூடிய சில பெரிய மனிதர்கள் குறைஷிகள் இவர்களெல்லாம் பேசிக் கொண்டார்களாம், நம்முடைய மக்காவாசிகளான இந்த முஸ்லிம்கள் மதீனாவுக்கு சென்று அவர்கள் வஹரத்துஹும் ஹம்மா யஸ்ரிப், மதீனாவினுடைய காய்ச்சல் அவர்களை பலவீனப்படுத்தி விட்டது, அவர்கள் மெலிந்து போய்விட்டார்கள், பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அதனால் நாம் எல்லோரும் அவர்களை பார்ப்போம், அவர்கள் உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டிய நிலையில் மக்காவுக்கு வருவார்கள், அவர்கள் எப்படி மெலிந்திருக்கிறார்கள், தவாஃப் செய்யும்போது அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று ஹிஜ்ரே இஸ்மாயில் எனப்படுகின்ற ஹத்தீம் இருக்கிறது இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை குன்றின் மீது, இப்போது அதெல்லாம் பள்ளிவாசலின் வளாகத்துக்குள் வந்துவிட்டது, அந்த மலை குன்றின் மீது உட்கார்ந்து கொண்டு இவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று எல்லோருமே கூட்டமாக உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு, தவாஃப் செய்வதற்கு வரக்கூடிய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நாமெல்லாம் மெலிந்து போய்விட்டோம், பலவீனப்பட்டு போய்விட்டோம், மதீனாவுக்கு போனதிலிருந்து நமக்கு சிரமங்கள் தான், கஷ்டங்கள் தான், வாழ்விலே முன்னேற்றம் எதுவும் இல்லை, நம்முடைய உடலும் நலிவுற்று போய்விட்டது என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு நாம் வாய் திறந்து பதில் சொல்வதை விட நம்முடைய செயல்களாலே பதில் சொல்லுவோம் என்று வலது தோள்புஜத்தை நீங்கள் திறந்த வண்ணமாக உங்களுடைய எஹ்ராமை அணிந்து கொள்ளுங்கள். அதே போல ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபுக்காக நீங்கள் நடக்கும்போது ருக்னுல் யமானி வரைக்கும், ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஹத்தீம் வரைக்கும் ஒரு மூலை, ஹத்தீமிலிருந்து காபத்துல்லாவுடைய பின்பகுதி வரைக்கும் ஒரு மூலை, அங்கிருந்து ருக்னுல் யமானி வரைக்கும் ஒரு மூலை, இந்த 3 மூலைகளில் நீங்கள் தவாஃப் செய்யும் போது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தோளை குலுக்கிக் கொண்டு அப்படியே ஓடி வாருங்கள். வலது தோள் திறந்திருக்கும்,
அப்படி திறந்து நீங்கள் வருகின்ற போது நம்மை அவர்கள் பார்ப்பார்கள், நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்மை பற்றி ஒரு தெளிவுக்கு வரட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். எதற்காக இந்த மூன்று சுற்றுகளில் மட்டும் ஓடி வர சொன்னார்கள்? ருக்னுல் யமானியில் இருந்து ஹஜரல் அஸ்வத் வரைக்கும் வரக்கூடிய அந்த இடத்துக்கு, அதாவது இப்போது நாம் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தும் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகையின் ஆதாபன்னார் என்கிற துவாவை ஓதிக்கொண்டு தவாஃபிலே அந்த கடைசி ரவுண்ட்ல வருவோம் அல்லவா, அந்த கடைசி காபத்துல்லாவுடைய நான்காவது மூலையிலிருந்து ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜரல் அஸ்வத் வரைக்கும், அங்கே வரும்போது நீங்கள் தோலை குலுக்கி கொண்டு நீங்கள் வேகமாக நடக்க வேண்டாம், சாதாரணமாகவே நடந்து வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது எதனால? இந்த மூன்று மூலைகளிலும் இப்போது நம்முடைய சட்டம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஹஜ்ஜத்துல் வதா என்கிற ஹஜ்ஜு செய்வதற்காக வரக்கூடிய நேரத்தில் முதல் மூன்று சுற்றுகளிலும் நான்கு மூலைகளிலுமே நீங்கள் தோலை குலுக்கிய வண்ணமே விரைந்து நடந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். எல்லாமே முதல் மூன்று சுற்றுல மட்டும்தான், நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது சுற்றுகள்ல இது கிடையாது. அப்போ முதலாவது அந்த பிரச்சனை, அந்த கேள்வி, முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் என்கிற அந்த கேள்வி வரக்கூடிய நேரத்தில் நான்கு மூலைகளையும் அவ்வாறு வேகமாக இப்போது நடைமுறையில் இருப்பதைப் போல தோலை குலுக்கிக் கொண்டு வர வேண்டும் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ஏன் அந்த ருக்னுல் யமானிலிருந்து ஹஜரல் அஸ்வத் வரைக்கும் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் நடந்தே போங்க, தோலை குலுக்கி கொண்டு எல்லாம் போக வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள்? புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரைகள் நமக்கு கூறுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். வாயம்ஷு மா பைனர் ருக்னைன், ருக்னுல் யமானிக்கும் ஹஜரல் அஸ்வதுக்கு இடையில நடந்தே வரும்படி கூறினார்கள். எதற்காக என்று சொன்னால், எதிரிகள் அதாவது குறைஷிகள் ஹத்தீம் என்கின்ற ஹிஜ்ரே இஸ்மாயில் என்கின்ற வளைத்தண்ணி விடுவதற்காக வேண்டி இடம் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நேராக இப்படி இருக்கக்கூடிய மலைக்குன்றின் மீது உட்கார்ந்து கொண்டுதான் சஹாபாக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து பார்க்கும்போது காபத்துல்லாவுடைய மூன்று பகுதிகளையும் சுற்றுவது தெரியும். ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரைக்கும் எப்படி சஹாபாக்கள் வருகின்றார்கள், நடந்து வருகின்றார்களா, தோலை ஆட்டிக்கொண்டும் குலுக்கிக் கொண்டும் வருகின்றார்களா என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பார்க்காத ஒரு இடத்துல எதுக்காக நம்ம தோலை குலுக்கிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அங்க நடந்தே வாங்க, அவங்க பார்க்குற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து தோலை குலுக்கிக் கொண்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், வலம் எம் நஹு ஐ யம்ருஹும் ஐ யர்மலு அஷ்வாத குல்லஹா இல்லல் இப்கா அலைஹிம், மூன்று தடவைகள் மட்டும் சுற்றும் போது தோலை குலுக்கிக் கொண்டு வாருங்கள், மீதம் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய நான்கு சுற்றுகளில் எவ்வாறு தோலை குலுக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம், போதும் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக, அவருடைய எண்ணங்களை மாற்றுவதற்காக, நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்வதற்காக அவர்களுக்கு மூன்று தடவை தோலை குலுக்கிக்கிட்டு ஓடினா போதும், ஏழு தவாஃபிலையும் ஏழு சுத்துலையும் அந்த மாதிரி போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எது அளவோ அதோடு முடித்துக் கொள்ளலாம், அளவுக்கு மேல் அதை செய்ய வேண்டாம் என்பது. ஏன் ருக்னுல் யமானிலிருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரைக்கும் வரும்போது நடந்து வாருங்கள், அந்த முதல் மூன்று சுற்றுலை கூட தோலை குலுக்கிக் கொண்டு வர வேண்டாம் என்று ஏன் அப்போது சொன்னார்கள் என்றால், ஹிஜ்ரி ஐந்தாவது ஆண்டு சொன்னார்கள் என்றால், தேவையான அளவுக்கு அவர்களுக்கு காட்டினால் போதும், தேவையற்ற இடங்களில் நாம் நம்மை வருத்திக் கொள்ள தேவையில்லை என்பதுதான். பின்னால ஹஜ்ஜத்துல் வதாவின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நாம் செய்வதை போல முதல் மூன்று சுற்றுகள் முழுவதுமே தோலை குலுக்கிக் கொண்டு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். இந்த நிகழ்வு நமக்கு இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியை சுட்டிக்காட்டுகிறது. என்னவென்றால், தேவையற்ற இடங்களில் தேவையற்ற செயல்களை செய்ய வேண்டாம் என்பது, தேவையின் அளவுக்கு செய்தால் போதும், தேவைக்கு மேல் செய்ய வேண்டாம், எதையும் அளவை தாண்ட வேண்டாம் என்று சொல்வதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம். இது மட்டுமல்ல, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் சொல்லிக் காட்டுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை
அனுப்பியதற்கு இறை தூதராக அனுப்பியதற்கு என்ன நோக்கம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் வயதஉ அன்ஹும் யுஸ்ரஹும் வல் அகலால் அல்லதி கானத் அலைஹிம் அவர்கள் மீது இருந்த பாரங்களை சுமைகளை அவர் இறக்கி வைப்பார் தங்கள் மீது அவர்களை பூட்டி கொண்ட அந்த விலங்குகளை அவர் உடைத்து எறிவார் அவர்களாக விலங்குகளை பூட்டி கொண்டார்கள் அவர்களாக சிரமங்களை தூக்கி தலையில வைத்துக் கொண்டார்கள் அதையெல்லாம் இறக்கி வைக்கத்தான் இந்த இறை தூதர் வந்தார் என்று கூறுகிறான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மேலும் 2286ல் அதாவது சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனங்களிலே கூறுகிறான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா எந்த ஆத்மாவுக்கும் அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமம் கொடுக்க மாட்டான் இப்படி ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் அதே வசனத்தில் ரப்பனா வலா துஹம்மில் அலைனா யுஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா எங்களுக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு நீ சுமைகளை தந்து விட்டது போல் எங்களுக்கு நீ சுமைகளை தராதே அவர்களுக்கு சுமைகள் இருந்தன அனாவசியமான சுமைகளை அவர்கள் சுமந்தார்கள் எங்களுக்கு அதுபோல் நீ சுமைகளை சுமத்தி விடாதே என்ற வசனம் அதற்கடுத்து 2185இல் அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி குறிப்பிடும்போது சொல்கின்றான் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை தரவே நாடுகிறான் சிரமத்தை தர நாடவில்லை மார்க்கம் என்பது சிரமமானது அல்ல அனாவசியமான சுமைகளை தூக்கி சுமப்பது அல்ல 22வது அத்தியாயத்துடைய சூரத்துல் ஹஜ்ஜில் 78வது வசனத்தில் கூறுகின்றான் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ் மார்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு எந்த சுமையையும் வைக்கவில்லை எந்த சிரமத்தையும் வைக்கவில்லை இது எளிதான மார்க்கம் 4:28 அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் நிசாவுல யுரீதுல்லாஹு அன் யுஃஃபிஃப அன்கும் அல்லாஹ் உங்களுக்கு எளிமைப்படுத்தவே நாடுகின்றான் மார்க்கம் என்பது எளிமையானது நாம அந்த சுமைகளை தூக்கி கொண்டு வைத்தால் தவிர இன்ன தீன யுஸ்ருன் வல யுஷாத்த தீன அஹதுன் இல்லா கலபஹு மார்க்கம் மிக எளிதானது அந்த மார்க்கத்தை யாரேனும் தனக்குத்தானே சிரமப்படுத்தி கொண்டால் அது அவரை விழுங்கிவிடும் அது அவரை மிகைத்துவிடும் எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா அமல்களையுமே செய்ய வேண்டும் என்று நீங்களாக உங்களுக்கு ஒரு நடைமுறை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சுமையாகவே இருக்கும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ரொம்ப இளமையாக இருந்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய திருத்தூதரே எனக்கு ரமலான் மாதம் ஒரு மாதம் நோன்பு வைத்தாலும் போதாது இன்னும் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தினமும் நோன்பு வைக்கட்டுமா என்று கேட்டார் மாதம் முழுக்க நோன்பு வைக்கப் போகிறேன் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள் கடைசியாக குறைத்து 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 வந்து கடைசியாக சொன்னார்கள் சும் சௌம நபி அல்லாஹி தாவூத் தாவூத் நபி வைத்ததை போல நீ நோன்பு வை அதுவே ரொம்ப அதிகம்தான் அது என்னவென்றால் சும் யோமன் வா அஃப்திர் யோமன் ஒரு நாள் நோன்புவை மறுநாள் நோன்பை விடு நஃபில் நோன்புகள் ரமலான் நோன்பு அல்ல நஃபில் நோன்பு வைக்கிறதா இருந்தால் அதிகபட்சம் இதுதான் அளவு தினமும் நோன்பு வைக்கக்கூடாது ஒரு நாள் நோன்பு வைத்து மறுநாள் நோன்பை விடு வக்கானலா எஃபிர் தின சஹாப் இப்படி அவர்கள் நோன்பு வைத்திருந்தாலும் கூட தாவூத் நபி யுத்தகலத்தில் துணிவோடுதான் என்றார் அவர் பலவீனப்பட்டு போய்விடவில்லை என்று குறிப்பிட்டார் அப்துல்லாஹிபுன் அமருனு ஆசோதிய பாகத்ரானு கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அனுமதியை நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் மாசத்துல 3 நாள் நோன்பு வச்சா போதும்பா என்று சொன்னார்கள் அல்லவா அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும் நான் இளமையா இருக்கும் எனக்கு பத்தாது பத்தாது இன்னும் கூட்டி தாங்கன்னு கேட்டு கேட்டு ஒரு நாள் நோன்பு மறுநாள் நோன்பை விடுதல் என்கிற அந்த அளவுக்கு என்னுடைய சுமையை நான் ஏற்றிக்கொண்டேன் இப்போது முதுமையான காலங்களிலே நான் சிரமப்படுகின்றேன் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதனுடைய பலம் எது பலவீனம் எது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தாக்குப்பிடிப்பான் என்று அவர்களால் வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் எளிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறக்கூடிய வாசகம் முக்கியமானது வலம் யம்னஹு அய்யுமுரஹும் சஹாபாக்களை 7 சுற்றுகளிலும் தோளை குலுக்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லாமல் அவர்கள் இருந்ததற்கு காரணம் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதுதான் அவர்களுக்கு நோக்கமாக இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கூறுகின்றார்கள் லௌலா நஷுக்கா லா உம்மத்தில் அமர்த்தும் பி சிவாக்கி மா குல்லி சலாத் ஒவ்வொரு 5 வேளை தொழுகையின் போதும்
பல் துளக்கி கொண்டுதான் தொழுகைக்கு வர வேண்டும் என்று நான் கட்டளையிடவே விரும்புகின்றேன். ஆனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதற்காக அதை நான் கட்டளையாக பிறப்பிக்கவில்லை. ஒரு அறிவுறுத்தல், பண்ணிக்கிடுங்க, நல்லது, நான் சிரமப்படுத்தக்கூடியவன் அல்ல என்று குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட எளிய மார்க்கத்தை நாம் எளிமையான முறையிலே பின்பற்றி இலகுவாகவே அதை கடைபிடித்து அல்லாஹ்விடத்திலே ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை சந்திக்கக்கூடிய மறுமையின் நாளில் நமக்கு நோன்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றி எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றிய கூட்டத்தில் இணைந்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நல்வாய்ப்பை வழங்கியவர்கள் புரிவானாக. வாஹிரு தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Allahu Allah, Allahu Allah.